வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். நான் உங்கள் அசீம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரெட் கார் கொடுத்து அனுப்பப்பட்ட பிரதீப், அவங்களுக்கு நடந்த அநீதி பத்தி நிறைய பேர் எல்லாரும் பேசிட்டீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இங்க சொல்ல போறேன். இது எப்படி சொல்லணும்னா, மூன்று சூனியக்காரிகளின் சதிவலையில் சிக்கிய பிக் பாஸ் அண்ட் கமல், அவங்க செய்த துரோகம் பிரதீப்புக்கு, அப்புறம் பிக் பாஸ் வியூவர்ஸுக்கு இவங்களுக்கு செஞ்ச துரோகம் தான் இதை பார்க்கப்படுது. என்ன துரோகம் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வரிசையா சொன்ன குற்றச்சாட்டுகள், அவங்க வந்து அதிகமா மரியாதை இல்லாம பேசுறாரு, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டா முதல்ல பதிவு பண்ணப்பட்டது ஜோவிகாவால. இந்த ஜோவிகா வந்து கெட்ட வார்த்தையை அதிகமா யூஸ் பண்றது, மரியாதை இல்லாம பேசுறது அப்படிங்கறதுல முதலிடம் வகித்து கண்டம் பண்ணப்பட்டவர். அதாவது நீங்க அதிகமா மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படின்னு கண்டம் செய்யப்பட்டவர். அதை வந்து கமல் சுட்டி காட்டினாரு. ஆனா அதையே நான் திருத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கி தான் பிடிக்கிறாரு ஜோவிகாவை. ஆனால் இது நடந்ததுக்கு அப்புறம் கடைசியா அவங்க ஜட்ஜா இருந்த ஒரு டாஸ்க்ல, எவனுமே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரியாதை குறைவா பேசின ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை அவங்க ஈஸியா மறந்துட்டாங்க அப்படிங்கிறது. சோ அவர் மரியாதை குறைவா பேசுறத வந்து மாத்திக்கல அப்படிங்கறது சொல்லிக்கணும். ரெண்டாவது, கெட்ட வார்த்தை அதிகமா பேசுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யாருக்கு இந்த குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படின்னா, மாயா, ஐஷு, ஜோவிகா, அப்புறம் பூர்ணிமா, இந்த நாலு பேர் தான் அதிகமா கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்புறமா அவங்க பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே பீப் போட்டு தான் பேசுறாங்களே தவிர சரளமா அவங்க பேசுறத கண்டினியூஸா காட்ட முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவங்க வந்து அடுத்தவங்க மேல கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. அடுத்தது வந்து ரொம்ப யோகிய சிகாமணி மாதிரி நிக்சன், யோகிய சிகாமணி நிக்சன் இருக்காரு, அவர் வந்து 18 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஆக உள்ளதுதான் அவர் அவர் பண்ற வேலையெல்லாம், 18 வயசுக்கு மேல உள்ளவங்க பாக்குற மாதிரி சின்ன பசங்கள்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கறது வந்து அவர் சொல்றாரு. யோகியர் வர்றாரு சொம்பு எடுத்து உள்ள வைண்ட கதையா அவர் சொல்ற விஷயங்கள் இருக்கு. கேமரா அண்டு மைக் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு அஸ்திவாரமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இவங்க வந்து அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்களே, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அந்த மாதிரி, ஐஷுமும் இவரும் வந்து மழை பெய்யாத நேரத்துல ரெண்டு பக்கமும் கொடைய பிடிச்சிட்டு கேமரா ஆங்கில மறைச்சிட்டு மைக்கையும் ரெண்டு பேரும் கழட்டி விட்டுட்டு இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறது ஊர்ல அத்தனை பேருக்குமே தெரியுது. அவரு ரெண்டு வாட்டி கண்டம் பண்ணாரு பிக் பாஸ், நிக்சன் உங்க மைக்க மாட்டுங்க, அப்புறம் நிக்சன் உங்க மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு சொல்லி கண்டம் பண்ற அளவுக்கு அவங்க சேட்டைகள் இருக்கு, முத்தங்கள் பரிமாறிக்கொண்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பாக்குற இந்த டோரா புஜி மாதிரியான கார்ட்டூன் படங்களா அப்படிங்கறது வந்து நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அடுத்த முக்கியமான விஷயம், பாத்ரூமை திறந்து வச்சுட்டு ஒண்ணுக்கு போனாரு அப்படின்ற ஒரு விஷயத்த மணி சொல்றாரு. மணி வந்து மணியும் ரவீனாவும் போடுற ஆட்டம் வந்து எல்லாரும் வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கு. அவங்க ஓடி வந்து இடுப்புல ஏறி உட்கார்ந்துக்கிறதும் முதுகுல ஏறி உட்கார்ந்துக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்ரூம்குள்ள பண்ணாம வெளியே பண்றாங்க அவங்க. சோ இவர் வந்து பாத்ரூம்குள்ள ஒண்ணுக்கு போனது மட்டும் இவர் மட்டும் தான் பண்ணாரா அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் இந்த கேள்வியை நான் கேக்குறேன்னாக்கா, ஏற்கனவே விஷ்ணு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாத்ரூமை திறந்து வச்சு நிர்வாணமா குளிச்சுட்டு இருந்தாரு. அதை வந்து பூர்ணிமா பார்த்துட்டாங்க கதவை திறந்து அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மொமெண்டோட உள்ள வந்து மாயா கிட்ட சொல்றாங்க. விஷ்ணு திருப்பி குளிச்சுட்டு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு, இவங்க கதவை திறந்து பார்த்துட்டாங்க, என்ன முழுசா பார்த்துட்டாங்க, என்ன முழுசா பார்த்துட்டாங்கன்னு வேற புலம்புற அந்த லெவலுக்கு புலம்ப ஆரம்பிச்சாரு. சோ இவர் தான் பாத்ரூமை திறந்து வச்சுட்டு குளிச்சாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு தெரியலாம். இது வந்து 24/7 பாக்குறவங்களுக்கு தெரியும். இதை வந்து 1 hour ப்ரோக்ராம்ல காட்டினாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் 24/7 பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சோ இது வந்து பாத்ரூமை திறந்து வச்சுட்டு அவர் ஒண்ணுக்கு போனாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவர் மேலேயே மட்டும் ஏன் சொல்றாங்க, இது மாதிரி ஏற்கனவே அவர் விஷ்ணு பண்ணிருக்காரு. அது இல்லாம விஷ்ணு வந்து மேன் ஹேண்டிலிங் பண்ணாரு, ஒரு பெண்ண அக்ஷயாவை மேன் ஹேண்டிலிங் பண்ணாரு, ஒரு இதுல வந்து கையை முறுக்கி அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் விஷயம் பண்ணாரு. அதுக்கே அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டிய விஷயம். அதையெல்லாம் சாதாரணமா கேஷுவலா எடுத்துட்டு போன பிக் பாஸ் வந்து இந்த விஷயத்த வந்து ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு இஷ்யூ ஆக்குனது ஏன் அப்படின்னு சொல்றது பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, இந்த பெண்களின் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை தூக்கிட்டு வந்து இந்த மூணு சூனியக்காரிகள், யார் இந்த மூணு சூனியக்காரிகள்னு சொன்னா, மாயா, பூர்ணிமா, ஜோவிகா, இந்த மூணு சூனியக்காரிகளும் சேர்ந்துதான் இதை வந்து பெண்களின் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு இதா கொண்டு வந்தாங்க. இந்த சின்ன பிக் பாஸ் வீட்டுக்கு போகும்போது மாயா என்ன சொன்னாங்க, மாயா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இவ இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு உள்ள போறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு என்ன பேசினாரு அவங்க கிட்டன்னு பாத்தீங்கன்னா, மாயா கிட்ட
உங்களை வந்து 500 பேருக்கு மேல வந்து நாங்க கண்காணிச்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அடுத்த 10வது செகண்ட் வந்து ஆளுங்க உள்ள இருப்பாங்க, அதனால உங்களோட பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துதான் இவங்களை உள்ள அனுப்புனாங்க. சோ இவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பிரதீப்போட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி மிங்கிள் ஆகி அவங்களோட நல்ல பேச்சுவார்த்தை எல்லாம் கேஷுவலா போயிட்டு அதெல்லாம் போயிட்டு தான் இருந்தது. சோ ரவீனா சொன்ன அர்ச்சனா சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இவரால எனக்கு எந்த விதமான இதுவும் இல்ல சார், பயம் இல்ல சார் பிரதீப் மேல, அதனால எனக்கு பாதுகாப்பு வந்து அவர் இருக்கிறது வந்து எனக்கு வந்து காமெடியாவும் இதாகவும் தான் இருக்குதே தவிர நகைச்சுவையும் தான் இருக்குது தவிர எனக்கு பாதுகாப்பு பத்தின விஷயம் இல்லை அப்படின்ட்டு தெளிவா சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற விஷயத்த வச்சு இதை கொண்டு வந்தாங்கன்னா பிக் பாஸ் சொன்ன விஷயத்த நம்ம கணக்கில் எடுக்கணும். இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை கண்காணிச்சுட்டு இருக்காங்க, 10 செகண்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் உள்ள இருப்பாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் பொய்யா? பெண்களின் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு கமல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சொல்ற மாதிரி சொல்லிட்டு பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு பெரிய நீதிமான் மாதிரி ஒரு பேசி பேசிட்டு இந்த விஷயத்த காரணம் காட்டி வெளியே அனுப்புனாருன்னா அப்ப பிக் பாஸ் சொன்னாரு உங்களை நாங்க பாத்துட்டு இருக்கோம், 10 செகண்ட்ல உள்ள வருவாங்க, உங்க பாதுகாப்பு தான் எங்க கன்சர்ன் அப்படின்னு சொன்னாரு, அது பொய்யா? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பொய்யா? நீங்க செஞ்ச செயலுக்கு அது வந்து அவங்க அவங்களுக்கு பிக் பாஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இது வந்து பிக் பாஸும் நானும் சேர்ந்து எடுத்த முடிவு, அவங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு பிரச்சனை உங்க மேல வந்துடக்கூடாதுன்றதுக்காக கண்டஸ்டன்ட் கையில கொடுத்து ரெட் கார்டை காட்ட சொன்னீங்க. சோ அது வந்து அந்த பாதிப்பு வந்து நம்ம மேல வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து உங்க பொறுப்பை தட்டி கழிச்ச மாதிரிதான் இருக்கு. இவங்க சொன்னாங்க அதனால ரெட் கார்டு காட்டணும் அப்படின்னு. பெண்களின் பாதுகாப்பு முக்கியம்னா பிக் பாஸ் தான் அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும். பெண்களின் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் சொன்ன பிக் பாஸ் அதையே காரணம் காட்டி ஒரு ஆளை வெளியே அனுப்புறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா பிக் பாஸ்ல அப்படின்னு தானே மக்கள் கேக்குறாங்க. இப்ப பிக் பாஸ விட்டு பிரதீப்பை நீங்க வெளியே அனுப்பினால பிக் பாஸ்ல இருந்து போன பிரதீப்புக்கு ஆதரவு மக்கள் ஆதரவு வந்து உள்ள இருக்கும்போது இருந்த ஆதரவு விட பல மடங்கு பெருகி போயிடுச்சு. உங்களை கழுவி கழுவி ஊத்துறாங்க, புரோகிராம பத்தி கழுவி கழுவி ஊத்துறாங்கன்றது நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மக்கள் அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கிறாங்க மக்கள். நீங்க வந்து ஒரு நல்ல போட்டியாளரை வந்து இவங்க 3 சூனியக்காரிகளும் செய்த செயல்னால இவங்களை போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சதித்திட்டம் தீட்டி பெண்கள் பாதுகாப்புங்கிற ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை கையில எடுத்து இவரை வந்து போட்டியில இருந்து வெளியே அனுப்பியிருக்காங்கிறது வந்து எந்த விதத்திலயுமே நியாயம் இல்லாத ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ஐசு விஷயத்துக்கு வருவோம். ஐசு பண்ற விஷயம் வந்து அவங்க வீட்டிலேயே அவங்களால சகிச்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறது உண்மை. ரெண்டாவது வந்து குடும்பமானத்தை கப்பல் ஏத்துற மாதிரி ஒரு விஷயத்த உள்ள பண்ணிட்டு வெளியே ஒரு லவர் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதுக்கப்புறமும் இவங்க இன்னொரு ஆளுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இவ எவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை பெத்தவங்களதான் சொல்லணும். சோ இவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தைய வளர்த்துருக்காங்க அப்படிங்கறது வந்து அது உள்ள பண்ற சேட்டைகளை வச்சே தெரியுது. சோ இந்த மாதிரி ஒரு சேட்டைகள் செய்யற ஒரு பொண்ணு இன்னொரு ஆள் மேல ஒரு குற்றத்தை சுமத்தும் போது 3 விரல் நம்மளை நோக்கி நீட்டிட்டு இருக்கு அப்படிங்கறத ஏற்கனவே அந்த கண்டஸ்டன்ட் ஒருத்தர் சொன்னாங்க. அதையும் மீறி நீங்க வந்து ஒரு விஷயம் நடத்துறீங்க அப்படின்னா அது எப்படி நியாயமா இருக்கும்? உண்மையிலேயே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டிய கண்டென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நிக்சனும் ஆயிஷாவும் தான். இவங்க பண்ற வேலைகள் வந்து சின்ன பசங்க யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கிருது. இவங்க பண்ண ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்ல நோ மீன்ஸ் நோ அப்படின்ற ஒரு பெரிய கருத்தை தூக்கி முன்னாடி வச்சாங்க. ஆனா இதே பாட்டை வந்து வெளியே அமீர் வந்து இதை வந்து கோரியோகிராஃப் பண்ணி இதை வந்து வெளியாக்கியிருக்காரு. ஆயிஷாவும் அவங்களும் பண்ணியிருக்காங்க. சோ இந்த விஷயத்த வந்து கிரெடிட் யாரு கொடுத்துருக்கணும்? கோரியோகிராபி கிரெடிட்னு பாத்தீங்கன்னா அமீர் கொடுத்துருக்கணும். ஆனா அதை செய்யாம அந்த கிரெடிட் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. சோ போயிட்டு போகுது. ஆனா அந்த ரவீனா வந்து அதை ஈக்குவலா அதுக்கு அவங்களை ஈஸியா பிராக்டிஸ் பண்ணி ஏற்கனவே இவங்க ஆடின டான்ஸை இவங்க உள்ள வந்து ஆடி அந்த பிராக்டிஸ் பண்ணி ரவீனா ஆடினது அந்த ஸ்டார் வந்து ரவீனாக்கு தான் கொடுத்துருக்கணுமே தவிர இவங்களுக்கு ஆயிஷுக்கு கொடுத்துருக்க கூடாது. சோ ஆயிஷு என்ன பண்றாங்க? நோ மீன்ஸ் நோ அப்படின்றத போர்ட்ரே பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களே தவிர அந்த அட்வைஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா அடுத்தவங்க வந்து கண்ணத்தை கிள்றது, தொடையை தடவுறது, அங்க தடவுறது, இங்க தடவுறதுன்னு செய்யும்போது நோ மீன்ஸ் நோன்னு சொல்லியிருந்தா அதெல்லாம் தடையாயிருக்கும். சோ இவங்க எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துடுறாங்க. நோ மீன்ஸ் நோ சொல்ல வேண்டிய இடத்துல இவங்க நோ சொல்லவே இல்லை. சோ நோ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாத ஒருத்தர் நோ மீன்ஸ் நோ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பண்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். சோ அட்வைஸ் பண்றது ஈஸி டு கிவ் அண்ட் ஹார்ட் டு டேக் தான். அதை வந்து அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன் அட்வைஸ், அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். சோ ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப வேண்டியவங்க ஏராளமா உள்ள இருக்கும்போது பிரதீப்புக்கு வந்து அவர் நல்லா விளையாடுறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 3 சூனியக்காரிகள் செய்த சதித்திட்டத்துக்கு பிக் பாஸும் கமலும் துரோகம் பண்ணிட்டாங்க. யாருக்குன்னா கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் இல்ல, இவங்க சுத்தி பாக்குற ஆடியன்ஸுக்கும் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.